அப்படியா 500 ரூபாயா சார் அதையும் வச்சு சாப்பிட்டுக்குமா நீ என்கிட்ட காசு கேட்க வச்சிருக்க இது நல்ல ஓட்டு கணக்கில் வராது ரொம்ப நல்ல ஓட்டு கணக்கில் நேற்று மாலை நெல்லையில் நாம் தமிழர் கட்சி சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது தேர்தல் முடிவுகள் வெளியாகி சில நாட்களில் நடத்தப்பட்ட இந்த பொதுக்கூட்டத்தில் மாநாட்டை போன்று ஏராளமான நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் கலந்து கொண்டனர் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சிறப்பு உரையாற்றிய இந்த கூட்டத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளும் கலந்து கொண்டனர் பணம் கொடுக்காமல் இவ்வளவு கூட்டத்தை எந்த ஒரு அரசியல் கட்சியாவது கூட்ட முடியுமா என கூட்டத்தில் கலந்து கொண்ட நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் சமூக வலைதளங்களில் பதிவிடுவதை காண முடிந்தது அந்த அளவிற்கு பெரும் திரளாக நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர் கலந்து கொண்ட இளைஞர்கள் செல்போனும் கையுமாக ஒவ்வொரு நிகழ்வையும் படம் பிடித்து நண்பர்களுக்கு பகிர்ந்த வண்ணம் இருந்தனர் கூட்டத்தில் பேசிய சீமான் ஓட்டுக்கு பணம் வாங்குவது அவமானம் கேவலம் என்று நினைக்கும் ஒரு காலத்தை இளைய தலைமுறை பிள்ளைகள் அடுத்து உருவாக்குவார்கள் என தெரிவித்தார் முதல்ல ஒரு 40 வருஷம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் தம்பி அவனுக்கு ஒரு நம்பிக்கை நப்பா சார் அப்பா செகண்ட் ஆஃப் ஓகே நமக்கு அடுத்த 2வது 40 வருஷம் நல்லா இருக்கும் அடுத்த 40 ஆண்டு அதுவே பழைய அவனுக்கு நம்ம ஆளுக்கு பழகிடுச்சு இப்ப சொல்றான்ல உனக்கு தெரியுதே இவன் கதிராமங்கலத்துக்கு போறானே நெடுவாசலுக்கு போறானே ஸ்டெர்லைட்டுக்கு போறானே கேள்விவாய்க்கு போறானே எட்டு வழி சாலைக்கு போறானே எல்லாத்திற்கும் வழக்கு எல்லாத்துக்கும் ஜெயிலு அதே திமுக திமுக ஏன் சொன்ன செகண்ட் ஹாஃப் பழைய அதான் மாத்தம் இந்த தேர்தல்ல நீங்க நல்லா கவனிச்சுக்கணும் என் அன்பு பிள்ளைகள் நான் பொய் எதுவும் சொல்ல தம்பி வெளிநாட்டுல இருந்து அம்மா கிடைக்கிறான் அம்மா யாரு மாவட்டம் போட போற யாருப்பா பண்ணும் எங்க அண்ணன் சீமானுக்கு நாம் தமிழ் கட்சிக்கு விவசாய சின்னத்துல போடு ஏப்பா நான் அவன் ரெட்டாலைக்கு போடுறேன்னு 500 ரூபாய் வாங்கிட்டேனப்பா அப்படியா 500 ரூபாயா சார் அதையும் வச்சு சாப்பிட்டுக்குமா நீ என்கிட்ட காசு கேட்க வச்சு எனக்கு பேர் என்ன மான தமிழச்சி மாறல பால்குடித்தவன் அடிக்கடி சொல்லுவானே மான தமிழச்சி மாறல பால்குடித்தவன் அவன் என்ன பண்றான் போறான் அம்மா நேரம் ஓடி போய் அப்பா இந்தாப்பா என் தம்பி என் புள்ள சீமானுக்கு போட சொல்லிட்டா போயிட்டு வர 7 வயசு மக அப்பா நீங்க அண்ணனுக்கு விவசாய சின்னத்துல போடுவீங்களாப்பா அப்போ கூட நானும் வர்த்தாப்பா சரி வாமா சின்ன பிள்ளை தான் இல்ல கேக்குது 4-5 வயசு போகுது அவன் அந்த அதிகாரி யாரும் சின்ன பிள்ளை தானே விட்டாரு இது போய் என்ன செய்யலாம் சொல்லுங்க செல்லுது சொல்லக்கூடாதான் சொல்லித்தான் டக்குன்னு அப்பா முன்னாடி வரிசையை இது நல்ல ஓட்டு கணக்கில் வராது ரொம்ப நல்ல ஓட்டு கணக்கில் வராது என்ன அவரு அவரு இந்த மாதிரி பண்ணிட்டாரு நீ மாத்தி போட்டு தம்பி உன் கல்லூரியில் படிக்கிற தங்கச்சியெல்லாம் நமக்கு போட்டுச்சு போட்டதோட விடல அம்மா அப்பா காலில் விழுந்து கதறி அழுது நீ விவசாயிக்கு போங்க சாப்பிட மாட்டேன்னு சரித்தா உனக்காக போட்டேன் இவரு 7 வயசு பையன் நான் சொல்ல போது நக்கல் அடிச்சான் கிண்டல் அடிச்சான் என் பிள்ளைகள் 6ஆப்பு 7ஆப்புல படிச்சிருக்காங்க நம்பல அவன் கூட ஓட்டு போட வந்துட்டான் இப்பவும் 6ஆப்பு 7ஆப்புல படிச்சுட்டு இருக்கான் அவன் அவன் ஓட்டு போட முடியல அம்மா அப்பா கூட்டி வந்துட்டான் இப்ப அடுத்தவர் அவனும் அவன் வருவான் அப்புறம் அடுத்த 6ஆப்பு 7ஆப்புல வருவான் ஒரு காலம் வருகிறது ஓட்டுக்கு காசு வாங்குவது அவமானம் கேவலம் என்று காரித்தும் புகழ் காலத்தை தமிழ் இளம் தலைவர்கள் இந்த தேசத்தின் பிச்சைகள் உருவாக்குவார்கள் எழுதி வையுங்கள் சற்று முன் டைம்ஸ் சோசியல் ட்ரெண்ட் செய்திகளை தவறாமல் காண நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள்